இன்ஷாலா இன்னைக்கு நம்ம திருக்குர்ஆன்ல அல்லாஹ் கூறியிருக்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹு இப்னு மரியம் குல் ஃபமன் யம்லிகு மினல்லாஹி ஷைஅன் இன் அராத அய்யுஹ்லிகல் மஸீஹ இப்னு மரியம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்லி வமா பைனஹுமா யஹ்லுகு மா யஷா வல்லாஹு அலா குல்லி ஷேயின் கதீர். அஞ்சாவது அத்தியாயம் 17வது வசனம். இதில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறானாம், எவர்கள் மரியமுடைய மகன் மசீஹை அல்லாஹ்தான் என்று கூறுகின்றானோ அவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றனர். ஆகவே நபியே நீர் கூறுவீராக, மரியமுடைய மகன் மசீஹையும் அவருடைய தாயையும் உலகத்தில் உள்ள மற்ற அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட கருதினால் அவனை தடுக்க எவர்தான் சிறிதேனும் சக்தி பெறுவான்? ஏனென்றால் வானங்கள் பூமி இன்னும் இவற்றுக்கு மத்தியில் உள்ள அனைத்தின் ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் விரும்பியதை விரும்பியபடி படைக்கின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேர் ஆற்றல் உடையவன்.